உலகத்துல தமிழருடைய இசை இசை இருக்குல்ல அதுக்கு பேரு இசைன்னு பேர் வச்சான். ஏன் தெரியுமா? நீங்க எந்த சூழல் வந்தாலும் அதற்கேற்ற இசைந்த மனநிலையை உங்களுக்கு உருவாகும். கவலையா இருக்கீங்களா? அதுக்கு ஒரு ராகம். மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ராகம். மாலை நேரமா அதுக்கு ஒரு ராகம், காலை நேரமா அதுக்கு ஒரு ராகம், அது எல்லாத்துக்கும் ஒரு ராகம் வச்சிருக்கான். அந்த நேரத்துல அந்த பண்பை நீங்க கேட்கற பொழுது அப்படியே உள்ள மகிழ்ந்து போல்லாத மனமும் புள்ளும். படிச்சானா இல்லையா? புல்லாத மனமும் புள்ளும் சொல்லாத கவிதையை சொல்லும். இவ்வளவு இனிமையான இசைகள். தமிழம் படிச்ச ஒரு ராகத்தை நீங்க சங்கீதம் படிக்கும் போது சரி கம படிப்பீங்க. உங்களுக்கு பாட்டுக்கு வருவாங்க. பாட்டுக்கு வரும்போது ராகத்துல லம்போதர் குங்கிதரான் முத்தமிழ்னு சொல்றோம், இசை தமிழ்னு சொன்னோம், ஆனா தமிழ் இசை இல்ல. இசை தமிழ் சொல்லுறோம். ஒரு பாவலர் பாட்டு படிச்சாரு, எழுதினார், பாட்டு எழுதுகிறவள் சொன்னாரு, தமிழன் முதுகெலும்பை காணவில்லை, தலைமீறி சுமக்கின்றான் அடிமை எனும் சொல்லை, தமிழன் முதுகெலும்பை காணவில்லை அப்படி சொல்லிட்டே வராரு. இசை தெலுங்கானது பாட்டினிலே, தமிழ்நாட்டுல இந்தி கோலோச்சது வீட்டினிலே. கண்டமான தேசிகர்னு ஒரு நல்ல தமிழ் இசை பாடகர் இருந்தார், அவர் பேர் கண்டமான தேசிகர், மிகச்சிறந்த பாடகர். அப்படிப்பட்ட பாடகர் ஒரு முறை திருவையாற்றுல போயிட்டு, திருவையாறு ஏன் திருவையாறு சொன்னா, திருவையாற்றுலன்னா இசை மும்மூர்த்திகளுடைய விழா கொண்டாடுவாங்க. இசைக்கு மும்மூர்த்திகளா யார் சொல்றாங்க? சியாமா சாஸ்திரி, தியாகையர், முத்துச்சாமி, தீட்சிதர், இந்த மூன்று பேரை இசை மூர்த்திகளா சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு முன் 200 ஆண்டுகளுக்கு முன்னால மூத்தவர்கள் மூணு பேர் தான், முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிநாயர், இந்த மூணு தமிழ் கீர்த்தனை எழுதியவர்கள். சிவனை பத்தி பாட்டு ஆடிக்கொண்டார் அந்த வேடிப்பை காண கண் ஆயிரம் வேண்டாவோ. எழுதுனா சிவனை பத்தி எழுதுனா, இது தமிழ் எழுதுனா. இந்த மூணு பேருக்கும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால, இந்த மூணு பேரு பின்னால் இந்த இசைமூர்த்தி சொன்ன தெலுங்கலையும் சமஸ்கிருதத்தையும் பாட்டு எழுதி வச்சான். ஆனா எனக்கு அத்தனை பேரும் சங்கீதம் படிக்கிற அத்தனை பேரும் யாராவது தமிழ் கீர்த்தனை படிக்கிறாங்களா? தமிழ்ல படிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அத்தனை பேர் என்ன செய்யலாம்? தெலுங்குலயும் சமஸ்கிருதத்திலையும் பாட்டு படிக்கலாம். இசை வாழுமா? ஏன்னா பிற்காலத்துல தமிழர்கள் தமிழை மறந்து விட்டார்கள். அதனால அந்த கண்டமானி தேசிகர் போய் மேடை ஏறி படிக்கிறாரு. இங்க திருவையாற்றுல ஒரு நிகழ்ச்சி, அவர் மேடை ஏறி படிச்சு தமிழ்ல படிச்சுட்டு இறங்குறாரு. மேடையில போயிட்டு தண்ணீர் ஊற்றி கழுவி தமிழ்ல படித்த காலத்தினால அந்த மேடை தீட்டுப்பட்டு விட்டதாம். தண்ணீர் ஊற்றி கழுவி தீட்டு கழிச்சான். ஏன்னா தமிழ் மொழி தீட்டு மொழின்னு சொன்னான். முருகன் தமிழ் கடவுள் அருணகிரிநாதருக்கு பாட்டு வரலன்னு சொல்லி முத்து முத்தாய் தமிழில் பாடு அருணகிரிநாதான் அடியெடுத்து கொடுத்தாராம். முத்து 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 முத்துன்னு சொன்னா, ஒரு நாள் அருணகிரிநாதர் பாட்டு எடுத்துறான், முத்தை தரு பத்தி திண்ணை அத்திக்கிற சத்திச்சரவன் முத்துக்குற முத்து முத்துக்குறுவர என போத அப்படின்னா, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவன அப்படின்னு பாட்டு எடுத்தார். யாரு? முருகனை பற்றி. அப்படிப்பட்ட முருகனுக்கு கோயில போய் வழிபாடு செய்யலாம், தமிழ்ல இல்ல. ஆனா பேரு முருகன் வந்து தமிழ் கடவுள். இது எங்க போய் சொல்ல? இது இன்டர்நெட் நடக்கிற செய்தியா? இவ்வளவு காலமா, பல நூற்று ஆண்டு காலமா நடந்து கொண்டதற்கு யாரும் விழிப்புணர்வு பெறவில்லை, சிந்தனை எழுச்சி இல்ல. தொடர்ந்து அதே அடிமைத்தனம், அதே மடமைத்தனம். ஒரு துணிவு வரல தமிழனுக்கு, ஒரு மான உணர்ச்சி வரல, ஒரு எழுச்சி வரல. தன் வீட்டுக்குள்ளேயே தமிழ தமிழ வைக்கல. திருமணத்துல தமிழ் இல்ல, தூக்கி எறிஞ்சுட்டான். துணிச்சல் வரணும். தமிழ தான் ஐயா இருக்காரு. தேவார திருவாசகர் திருமலை திருமணத்தை நடத்துங்க, திருக்கோள திருமணத்தை நடத்துங்க, முடியாதா? நமக்கு மனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மொழிக்கு ஆனா தமிழ்ல இசையில தொழில் புறக்கணிச்சு வச்சிருக்கிறாங்க. பாம்பு அச்சத்துக்குரியதாக பார்த்த பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுகின்ற நிலையில அதனுடைய அச்ச நிலை